ஓகே டெக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஓகே டெக் ராஜேஷ் பத்திரிகையாளர். இன்னைக்கு திரையம் செய்த பத்தி பார்க்க போறோம்னா கழக தலைவன் என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம யாரா நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின், நித்தி அகர்வால் நடிச்சிருக்காரு, ஆர் நடிச்சிருக்காரு, கலை அரசு நடிச்சிருக்காரு, ஆர் ஜே விக்னேஷ் நடிச்சிருக்காரு, அனு பாமாங் குமார் நடிச்சிருக்காரு, அங்கார ராஜ் என்பவர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் போயிட்டு மகிழ் திருமேனி போயிட்டு இந்த படத்தில் டைரக்டரா பண்ணியிருக்காரு. டிஓபி தில்ராஜ் என்பவர் போயிட்டு இந்த படத்தில் டிஓபியா பண்ணியிருக்காரு. எடிட்டர் போயிட்டு எம்பி ஸ்ரீகாந்த் போயிட்டு பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் விட நம்ம ஸ்ரீகாந்த் தேவா தான் போயிட்டு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா, வஜ்ரா ஒரு நிறுவனம், அந்த வஜ்ர நிறுவனம் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் போயிட்டு என்னென்ன பாதிக்கப்பட்டாங்க, எப்படி இதை போயிட்டு தீர்வு காண்றது போயிட்டு மையமாக போயிட்டு ஒரு கண்டென்ட்டை போயிட்டு பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காரு. டைரக்டர் போயிட்டு உருவாக்கியிருக்காரு. இந்த இதில் படத்தில் நீங்கள் கதைகளை முழு முழுவாக போய் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வஜ்ர நிறுவனத்தில் போயிட்டு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு ஒர்க் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலினை போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று தயார் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணும்போது அந்த ஒரு லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நிறுவனம் ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்குது. அப்படியே ஸ்கீம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்ட் போயிட்டு கசிவு ஏற்படுது. அந்த கசிவு எப்படி கசிவு ஏற்படுதுன்னா, அந்த ப்ராடக்டை போயிட்டு கார்ப்பரேட் நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கெல்லாம் போயிட்டு இந்த விஷயத்தை போய் லீக் ஆகுதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை போயிட்டு நம்மளுடைய ஆரோவுக்கு போயிட்டு ஒரு டீம் அமைக்கிறாங்க. ஆரோ ஒரு டீம் அமைக்கும்போது காப்பீடு நிறுவனம் அமைக்கும்போது ஆரோ போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறது, காப்பரேட் நிறுவனத்தில் யாராக இருக்கவங்க இருக்காங்க, எப்படி எப்படி போயிட்டு இந்த ஒர்க்கு நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு த்ரில்லராக போயிட்டு இந்த படத்தை போயிட்டு எடுத்து போயிருக்காரு. டைரக்டர் போயிட்டு இந்த படத்தில் போயிட்டு ஒரு நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் போயிட்டு ஒரு எத்தனை நாள் போயிட்டு ஒரு வேற லெவலில் ஒரு மாதிரி மியூசிக் போட்டிருந்தாரு. இனி இந்த படத்தில் போயிட்டு வேற லெவலில் மியூசிக்கும் போயிட்டு கையால் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான ஆக்ஷன் பிளாக்கும் சரி, யதார்த்தமான இதுவும் சரி, எல்லாமே போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய நித்யா அகர்வால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சீக்வன்ஸ் டாக்டராக போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. டாக்டராக போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தனக்கு அறியாமலே போயிட்டு ஒரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறதும் சரி, ஒரு சரியான ஒரு ரொமான்ஸ் முன்னே இன்னைக்கு அந்த படத்தை போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு அந்த படத்துக்கு போயிட்டு கையாலே இருக்காரு. டைரக்டரும் போயிட்டு ஆர்டிஸ்ட் கேட்ட போல அவங்களுக்கு கரெக்டான வேலையும் போயிட்டு வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய லாஸ்ட்டில் ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆரோக்கும் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டு நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு ஃபைட்லாம் போயிட்டு எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜெய்சிங்கும் சரி ஒரு இதுவும் இது பண்ணியிருக்காங்க. ஆரோவுடைய ஆக்ஷன் பிளாக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்படுற ஒரு கொடூரமான வில்லன் இருக்கானா சொல்லி அந்த இனி ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு பயங்கரமா பிளஸ்ஸா போயிட்டு இந்த படத்துல போயிட்டு கையாள இருக்காரு. ஆரோ போயிட்டு கையாள இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க சுகம் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினும் சரி லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல போயிட்டு என்னன்னா, 100 வித்தை தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி ஒரே ஒரு வித்தை போயிட்டு 100 வாட்டி ப்ராக்டிக்ஸ் பண்ண அந்த வித்தையை போயிட்டு கையாளலாம் சொல்லி ஒரு விஷயத்த முடிச்சு நம்மளுக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல போயிட்டு ஒரு பஞ்சு அடிச்சு ஆரோவை போயிட்டு ஒரு ஃபினிஷ் பண்ற ஸ்டேஜும் சரி ஒரு வர லெவலில் சொல்ல முடியும். இந்த படம் போயிட்டு மாபெரும் வெற்றியை எங்கள் ஓகேடெக் சேனல் சார்பாக பார்த்துக்கிறோம். மீண்டும் அடுத்த திரும்ப உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ஓகேடெக் ராஜேஷ்.